ஆஸ் இப் ஒன்று தான், ஆஸ் தோவும் ஒன்று தான். தமிழில் அதுபோல், போல், அது மாதிரி அப்படின்னு வரும். சரிங்களா? ஆஸ் இஃப், ஆஸ் தோ, அதுக்கு தமிழில் அது போல் அது மாதிரின்னு வரும். ஆஸ் தோ மற்றவங்க பேசுனா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஆஸ் இஃபையே வச்சுக்கலாம். எதுக்காக சொல்லணும்னா, ஏற்கனவே உங்களுக்கு இஃப் நடத்திட்டோம் போன எபிசோடில், ஈவன் இஃப் பார்த்தோம். சரிங்களா? பக்கத்துலேயே ஆஸ் இஃப் வச்சுட்டா அந்த இஃப் ரிலேட்டட்லாம் மைண்டில் நின்று போயிடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இஃப், அடுத்தது ஈவன் இஃப், இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆஸ் இஃப். இஃப் ஐ டீச், ஐ டீச் போடுறீங்க. இஃப் ஐ டீச், ஈவன் இஃப் ஐ டீச், ஆஸ் இஃப் ஐ டீச். இஃப் ஐ டீச்னா நான் நடத்தினேனா, ஈவன் இஃப் ஐ டீச்னா நான் நடத்தினாலும் இல்லையா? ஈவன் இஃப் ஐ டீச், இஃப் யூ டோன்ட் ரைட் டவுன், இஃப் யூ டோன்ட் ப்ராக்டிஸ், ஹவு வில் யூ டாக்? நான் நடத்தினாலும் நீங்கள் எழுதிக்கலன்னா ப்ராக்டிஸ் பண்ணலன்னு எப்படி பேச முடியும்? அதே மாதிரி ஆஸ் இஃப் ஐ டீச்னா, இப்போ பார்க்குறவங்களுக்கு எக்ஸு பார்க்குறவங்க வியூவர்ஸ், வேறு வியூவர்ஸ் வந்து யாரோ சொல்கிறாங்க, இந்த ப்ரோக்ராம் பார்க்காதவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் நடத்துகிறீங்க என்னங்க சும்மா சொல்கிறீங்க? அதாவது நீங்கள் வந்து எக்ஸ் வியூவர்ஸ், இது வந்து ஒய் வியூவர்ஸ், இவங்க என்னுடைய நிகழ்ச்சி பார்த்ததே இல்லை. சரிங்களா? நான் என்ன கேட்பேன் அவங்கள்ட்ட ஆச்சரியில், ஆச்சரியத்தில் என்ன எப்படி கேட்பேன்? ஆஸ் இஃப் ஐ டீச், என்னங்க வாட் டு யூ சே? ஆஸ் இஃப் ஐ டீச், என்னங்க சொல்கிறீங்க? உங்களுக்கு நான் நடத்துகிற மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் நான் நடத்தலை. ஸோ ஆஸ் இஃப்னா அது போல், அது மாதிரி. சரியா? ஒருத்தர் வந்து பெரிய இது பண்ணுவார், அந்த பந்தாவுக்கு வந்து ஷோ ஆஃப்ன்ற வேர்ட், ஷோ ஆஃப்னா பந்தா, அவருக்கு வசதி ஓரளவுக்கு தான் இருக்கலாம், பெரிய வசதி மாதிரி ஷோ ஆஃப் பண்ணுறான்னு வைங்களேன். இப்போ அவரை பார்த்து எப்படி சொல்லுவோம்? ஹீ ட்ரெஸ்ஸஸ் ஆஸ் இஃப் ஹீ இஸ் ரிச் இல்லையா? ஹீ டாக்ஸ் ஆஸ் இஃப் ஹீ இஸ் ரிச், அதை எழுதுகிறோம் பாருங்கள். ஷோ ஆஃப் இஸ் வேர்ப். இப்போ ஒருத்தர் பந்தா பண்ணுறாருன்னா உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிருச்சு. இப்போ ஷோ ஆஃப்ன்றது பந்தா பண்ணாதீங்க, டோன்ட் ஷோ ஆஃப். சரிங்களா? ஸோ அந்த ஷோ ஆஃப்ன்றது வேர்ப், முன்னாடி டோன்ட் போட்டால் நெகட்டிவ் ஆகிடும். டோன்ட் ஷோ ஆஃப்னா பந்தா பண்ணாதீங்க. He talks as if he is rich. ஒருத்தட்ட பணம் இருக்கும், அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் காட்டிக்காமல் இருக்கலாம். சரிங்களா? அவர் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறோம்? அவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணுறதில்லைன்னு வைங்க, வசதியானவர் சரியாக ட்ரெஸ் பண்ணுறதில்லை. அவரை பார்த்து என்ன போய் சொல்கிறோம்? He dresses as if he is not rich. He dresses as if he is not rich. He helps as if he is ரிச். அவர் பணக்காரர் மாதிரி ஹெல்ப் பண்ணுறார். இதுக்கு லாஸ்ட் சென்டென்ஸ்க்கு. சரிங்களா? ஹீ சேஸ் ஆஸ் இஃப் ஹீ ஹாஸ் ஸ்கோர்டு மோர் மார்க்ஸ். ஒருத்தர் வந்து ஹவுஸ் பில்ட் பண்ணல, அவர் வீடு கட்டின மாதிரி சொல்கிறார், ஆனால் கட்டலை. அப்போ அந்த மாதிரி நேரத்துக்கு என்ன சொல்லலாம்? அந்த ஆஸ் இஃப் தான் வரும். ஹீ சேஸ் ஆஸ் இஃப் ஹீ ஹாஸ் பியூஐஎல்டி பில்ட் அ ஹவுஸ். ஸோ அவர் ஒரு வீடு கட்டியிருக்கிற மாதிரி சொல்கிறார், ஒரு புது கார் வாங்கியிருக்கிற மாதிரி சொல்கிறார்,
ஹீ சேஸ் ஆஸ் இஃப் ஹி ஹேஸ் பாட் அ நியூ கார். பழைய கார் இருக்கும், அது பெயிண்ட் பண்ணி இது புது கார்ன்றார் அவர் ஃப்ரெண்டுகிட்ட, சும்மா அவரை ஏமாத்துறதுக்கு. என்ன பாத்தியாப்பா, நான் புது கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு எக்ஸ் சொல்கிறார். எக்ஸ் சொன்னதை கேட்டு ஒய் செட்டுட்டு எப்படி சொல்கிறார், இவர் புது கார் வாங்கியிருக்கிற மாதிரி சொல்கிறார். ஹீ சேஸ் ஆஸ் இஃப் ஹி ஹேஸ் பாட் அ நியூ கார். இப்போ நல்லா இங்கிலீஷ் ஒருத்தர் எக்ஸ் பேசுகிறாரு, அவர் வந்து ஒய் கிண்டில் பண்ணுறார், என்னப்பா ஐ டோன்ட் டாக் வெல் அப்படின்றாரு. அதுக்கு எக்ஸ் சொல்கிறார் ஒய் கிட்ட, என்னப்பா நான் இங்கிலீஷ் சரியாக பேசாத மாதிரி சொல்கிறேன், யூ சே ஆஸ் இஃப் ஐ டோன்ட் டாக் இங்கிலீஷ் வெல், யூ சே ஐ டோன்ட் டாக் இங்கிலீஷ் நன்றாக வெல். ஒருத்தர் வீட்டில் இருக்கார், எக்ஸ் இருக்கார் வீட்டில், ஓகே, எக்ஸுனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒய் வந்து அவர் கூட இருக்கார், ஜெட்டு வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணுறாரு. எக்ஸ் உள்ளா இருந்துக்கிட்டு ஒய்கிட்ட சொல்கிறாரு, நான் வீட்டில் இல்லைன்ட்டு. எக்ஸு சொன்னது ஒய் கேட்டு ஜெட்டுகிட்ட சொல்கிறாரு, எக்ஸு ஒய்கிட்ட சொல்கிறாரு இல்லை அவர் வீட்டில் இல்லைன்றார், ஹீ இஸ் நாட் அட் ஹோம். அதுக்கு ஜெட்டு வந்து பதில் சொல்கிறார், என்னது ஒய்கிட்ட பதில் சொல்கிறார், யூ சே எக்ஸ் யூ சே ஆஸ் இஃப் எக்ஸ் இஸ் நாட் அட் ஹோம். எக்ஸ் உண்மையாக வீட்டில் இருக்கார், எக்ஸ் கூட ஒய் இருக்கார், ஏதோ ப்ராப்ளம் அதனால் நான் இல்லைன்னு சொல்லுன்றார் ஒய்கிட்ட. ஒய் வந்து பொய் சொல்கிறார் ஜெட்டுக்கிட்ட, ஆனால் சென்ஸ் பண்ணிடுறார் ஜெட்டு வந்து எக்ஸ் இருக்கார்னு சென்ஸ் பண்ணிடுறாரு. அப்போது ஒய் சொன்னதை கேட்டு ரிட்டர்ன் இப்படி சொல்கிறார் பதில், ஜெட் இப்படி சொல்கிறார், யூ சே ஆஸ் இஃப் எக்ஸ் இஸ் நாட் அட் ஹோம், எக்ஸு வீட்டில் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு இந்த ஜெட்டு வந்து ஒய்கிட்ட சொல்கிறார். சரிங்களா? இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு டே டு டே லைஃப்பில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றும் எந்த கன்ஜெக்ஷனுக்கு அது லிங்க் ஆகுதுன்றத நீங்கள் பாருங்கள். கன்ஜெக்ஷனில் இது லிங்கர், ஸோ இந்த கன்ஜெக்ஷனை நம்ம என்னது லிங்க் பண்ணி இங்க் பண்ணிக்கணும். இங்க்னால் எழுதுறது கூட சொல்லலாம் நம்ம. அது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் நிறைய சென்டென்ஸ் நீங்களே இன்றைக்கி நாலு புறா ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அடுத்தது என்னன்றதை பார்க்கலாம். ஆஸ் சூன் ஆஸ்க்கு தமிழில் உடனே, நீங்கள் நடத்தின உடனே நாங்கள் எழுதிக்கிறோம் ஒரு சில வியூவர்ஸ் சொல்கிறாங்க. சரியா? வி ரைட், நாங்கள் எழுதுகிறோம், வி ரைட், வி ரைட் ஆஸ் சூன் ஆஸ் யூ டீச்சும் போடலாம், அல்லது ஸ்லாஷ் போட்டு யூ ரைட், அதாவது நீங்கள் நடத்தின உடனே நாங்கள் எழுதிக்கிறோம், அல்லது நீங்கள் எழுதின உடனே நாங்கள் எழுதிக்கிறோம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டாவது வேர்ப் தமிழில் சொல்கிறது வந்து மொதல் வேர்பாக வந்துடும். நாங்கள் எழுதிக்கிறோம், நீங்கள் எழுதின உடனே யூ ரைட், நாங்கள் எழுதிக்கிறோம், அந்த ரெண்டாவது வேர்ப் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்னும் சில கன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம பார்க்க வேண்டியது.